ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக் வித் கோமாலி ஷோவில் அட்வான்டேஜ் டாஸ்க் பண்ண மொமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம ஒரு மாவு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒன்றரை கப் மைதாவை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து அந்த மாவை நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மாவை நல்லா ஒரு ஸ்மூத்தான பத பதம் வர அளவுக்கு நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பேசினீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும் இந்த மொமோஸில் வந்து சிக்கன் மொமோஸ் இருக்குது வெஜ் மொமோஸும் இருக்குது வெஜ்ஜு மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா வெஜ்ஜு மொமோஸு அது கூட சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் மொமோஸ் நீங்கள் சிக்கன் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாவை ஒரு துணியை போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போது மொமோஸ் சட்னி அதாவது ரெட் சட்னி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு நான் பத்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் அதையும் அந்த சுடுதண்ணியில் போட்டுருங்க நான் மூணு தக்காளியை பின்னாடி இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு சுடுதண்ணியில் போட்டு அதை நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு செவன் மினிட்ஸ் பாயில் ஆகட்டும் அது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஏழு நிமிஷம் கழிச்சு அதை நம்ம ஓப்பன் பண்ணி அதை வெளியில் எடுத்துடலாம் நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்திங்கன்னா அந்த சட்னி வந்து நல்லா ப்ரைட் ரெட் கலரில் இருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு பூண்டுப்பல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளியில் பின்னாடி ஸ்ட்ரிப் போட்டதுனால அந்த ஸ்கின்னை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளியை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க அது கூட நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம் மிளகாய் அது கூட சேர்த்து அதை நம்ம ஒரு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னி நம்ம கொதிக்க விட்டுலாம் ஒரு பவுலில் ஆஃப் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச சட்னி அதில் சேர்த்துருங்க இது ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும் இந்த மாதிரி மூடி வச்சு விட்ருங்க இப்போ மூணு நிமிஷம் கழிச்சு இந்த சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் லெமன் ஜூஸ் அதில் பிழிஞ்சு விட்ருங்க இப்போ நம்ம மொமோஸ்க்கு ஸ்டஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பொடியான இருக்குன்னா அரை கப் முட்டைக்கோஸ் அரை கப் கேரட் எடுத்திருக்கேன் இது கூட நான் மின்சில் சிக்கன் எடுத்திருக்கேன் அது கிடைக்கலன்னா நீங்கள் சிக்கனை மிக்ஸியில் போட்டு அரைச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூட ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் அது கூட ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க நீங்கள் சிக்கன் வேணாம் நினச்சிங்க வெஜ் மோமோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கனை ஸ்கிப் பண்ணிடலாம் இது கூட நான் அரை கப் வெங்காயம் பொடி பொடியாக வெட்டி அது கூட சேர்த்துருக்கேன் அது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டஃப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம மோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை ரெண்டு ஹாஃப் பிரித்து எடுத்துக்கலாம் மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ அந்த மாவை நல்லா மெல்லிசாக நம்ம விரிச்சுக்கலாம் நீங்கள் மாவை டஸ்ட் பண்ணி நீங்கள் அந்த மாவை விரிச்சுக்கலாம் இந்த மொமோஸ்க்கு வந்து நிறைய ஷேப் இருக்குது நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் போட்டுக்கலாம் ஈஸியான ஷேப் எதுவோ அதை நான் சொல்லியிருக்கேங்க நீங்கள் இதிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மொமோஸுக்கு அந்த ரெட் சட்னி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எக்ஸலன்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த மாதிரி மாவு நல்லா மெல்லிஸாக விரிச்சிட்டு நம்ம இப்போ அதை ஒரு டிஃபன் பாக்ஸ் ரவுண்டை வச்சு ரவுண்ட் ஷேப் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸை மாவு மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது நல்ல ஷேப் வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் இப்போ நான் விரிச்சிருக்க மாவில் ஒரு அஞ்சு ஷேப் போட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரவுண்ட் ஷேப் போட்டு அந்த ரவுண்டை மட்டும் இப்போ தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த நம்ம போட்டு வச்சுக்க அந்த ஷேப் ரவுண்ட் ஷேப் மாவு எடுத்து நம்ம எடுத்துட்டு அதுக்குள்ளே அந்த ஸ்டஃப்பை நம்ம ஃபில் பண்ணிடலாம் நம்ம மொமோஸை ஷேப் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ அல்லது ஒரு பேனில் வச்சு நம்ம அதை ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையில் லேசாக தண்ணி தொட்டுக்கலாம் தொட்டு மேலே எட்ஜெஸ்டாக லேசாக தண்ணியில் தண்ணி தொட்டு அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த எட்ஜை எடுத்து அந்த எட்ஜை ஜாயின் பண்ணி விட்ருங்க பண்ணிட்டு அதை லேஸாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இந்த ரெண்டு எட்ஜெஸையும் ஒன்றா சேர்த்து அதிக லேஸாக ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஷேப் வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ நம்ம ஒரு தட்டில் எண்ணெய் நான் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம போட்டு வச்சுருக்க மெமோஸும் அதில் நம்ம அடிக்கிடலாம் அப்போ இப்போ பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம போட்டு வச்சுருந்தேன் அந்த பிளேட்டை மொமோஸ் பிளேட்டை அதுக்குள்ளே வச்சு நான் அதை அதை நம்ம இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ணிடலாம் ஸ்டீம் குக் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா அது ஃப்ரைட் மொமோஸ் நீங்கள் இப்படியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மொமோஸ் ரெடி ஆகிடுச்சு இதை எடுத்து நீங்கள் ரெட் சட்னியோட உங்கள் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்